ஹாய் கைஸ் நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நாளைக்கு வரப்போற மெயின்டெனன்ஸ் அப்டேட்டை பத்தி பார்க்க போறோம். அது போக நம்மளுக்கு ஓல்டு இன்குபேட்டர் ரிட்டர்ன்ல ஒரு இன்குபேட்டர் வருது, அதை பத்தியும் ஃபுல் ரிவ்யூ பார்க்க போறோம். நியூ கேரக்டர் அப்டேட் பண்றாங்க, அதை பத்தியும் பார்க்க போறோம். எமோட் ஆல் எமோட் நம்மளுக்கு அப்டேட் பண்ண போறாங்க, அந்த ஈவெண்ட்டை பத்தியும் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டோர் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, பெல் ஐக்கனை தட்டி ஆல் சிம்பிள் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு இருக்கும். இன்னும் புது கேரக்டர் லான்ச் பண்ணுறதுக்கு சரியாக ஒரு நாள் அப்படியே இருக்குது, அதுக்கப்புறம் நம்மளுக்கு புது கேரக்டர் அப்டேட் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 4 மாஸ்க்கு அப்டேட் பண்ண போகிறாங்க. இது நார்மலாக ஸ்டோர்லேயே அப்படியே இருக்கும் போல். அப்படி என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத பாருங்கள். ஒரு பல்லு மாதிரி கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதில் ஒரு 4 மாஸ்க்கில் இந்த மாஸ்க்கு தான் பார்க்குறதுக்கு சும்மா பளிச்சுன்னு இருக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பல்லுக்கு சைடு சைடு அப்படி கொம்பு முளைச்ச மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதுதான் ஒரு கெத்தாக இருக்கும். மற்றபடி இன்னும் 3 கொடுத்துருக்காங்க, 3லேயுமே அந்தளவுக்கு சிறப்பாக தோணலை. அதாவது சும்மா நார்மலாக மாஸ்க் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, அந்தளவுக்கு நம்மளுக்கு தோணலை, ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ டைமண்ட் நம்ம ஸ்டோரில் அப்டேட் பண்ணுவாங்கன்னா எப்படியும் 200 டைமண்டுக்கு அப்டேட் பண்ணால் எல்லாருமே எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். சப்போஸ் 300-400 டைமண்டுக்கு வந்துச்சுன்னா கன்ஃபார்மாக யாருமே எடுக்க மாட்டாங்க. இது அந்த அளவுக்கு ஒருத்து கிடையாது, இது மட்டும்தான் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, 200 டைமண்டுக்கு ஒருத்து. சரி ஓகே, நம்மளுக்கு ஓல்டு இங்குபெட்டரா நம்மளுக்கு இந்த இங்குபெட்டரா நியூவாக அப்டேட் பண்ண போகிறாங்க, ரிட்டர்னில் வரப்போதுன்னே சொல்லலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு லெஜண்ட் இங்குபெட்டர். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த இங்குபெட்டர் வரப்போதுன்னு, ஆனால் இப்போத்துக்கு ஒவ்வொரு சர்வரை லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 3ஆம் தேதி to 9ஆம் தேதி வரை இருக்கும் போல இந்த இங்குபெட்டர் மறுபடியும் ரிட்டர்னில் கொண்டு வந்திருக்காங்க அதர் சர்வரில். இது 2வது உள்ள சர்வரு, இன்னும் 4-5 சர்வரில் அப்டேட் ஆயிரும். நாளைக்கு இல்லைனா நாளைக்கு அப்டேட் ஆயிரும். நம்மளுக்கும் இந்த இங்குபெட்டர் வர்றதுக்கு 100% வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. புஷ்க்னு லாபியை பார்க்கும்போது 4 ஸ்டோன் இருக்குது, ஆச்சரியமாகி போச்சு எனக்கு. ஏன்னா 4 ஸ்டோனும் எனக்கு எப்படி தான் கிடச்சிச்சுன்னு தெரியல. மிஞ்சி போனால் ஒரு 200-300 ரூபாய்க்கு செலவு பண்ணியிருப்பேன், அந்த அளவுக்கு தான் டாப் அப்பே பண்ணியிருப்பேன் அந்த சர்வரில். இருந்தாலும் நம்மளுக்கு அந்த ஒரு 4 ஸ்டோன் இருக்குது, அதை எப்படியும் நம்ம காலி பண்ணுறதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் எடுத்து ஆகணும். சரி பார்ப்போம், நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த காஸ்ட்யூம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஓல்டு பண்டல், இந்த பண்டல் பொறுத்த அளவில் ரொம்ப ரேரான பண்டலாக அர்டி ப்ளூ பண்டல் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இந்த இங்கு பேட்டரும் அந்த அளவுக்கு இருக்குங்க கைஸ், அந்த அளவுக்கு இருக்கும். அது போக இந்த ஃபர்ஸ்ட் உள்ள பண்டல் ரொம்பவே ரேரான பண்டலாக இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் உள்ள பண்டல் பொறுத்த அளவில் நீங்கள் வந்து ஓல்டு பிளேயர்கிட்ட கண்டிப்பாக பார்க்கலாம், ஏன்னா அந்த டைமில் இந்த பண்டல் கொஞ்சம் ஒருத்தாக இருந்துச்சு, அதனால நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க. அது போக அந்த 3வது உள்ள பண்டல் பார்த்துருப்பீங்க, அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கலர் பார்த்தீங்கன்னா ரோஸ் கலரில் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஃபீமேல் பண்டல் அதுவுமே ரெண்டுமே ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க, அப்படிங்கும்போது ரெண்டுமே ஒருத்து தான், கண்டிப்பாக எல்லாருமே வாங்கலாம் கைஸ். அந்த அளவுக்கு பண்டல் எல்லாமே ஒருத்தா தான் இருக்குது. ரிட்டர்னில் வந்தால் யாரெல்லாம் வாங்குவீங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் எனக்கு ஃபர்ஸ்ட் உள்ள பண்டல் தான் ப்ரோ ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்களும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே, நம்ம இந்த இங்குபெட்டரை பற்றி ஃபுல் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. அது போக 2 சர்வரில் அப்டேட் ஆகிருக்கு, 3வது சர்வர் நம்ம சர்வராக இருக்கலாம். சரி ஓகே, நம்ம அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது கோடி குத்துற எமௌண்ட்டு தான். இந்த எமௌண்ட் இப்போத்துக்கு அதர் சர்வரில் எந்த சர்வர்லையும் விட்ட மாதிரி தெரில, ஆனால் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு சர்வரில் விட்டுருந்தாங்க, பிரேஸ் சர்வரில் விட்டுருந்தாங்க 3 நாளைக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இப்போத்துக்கு எந்த சர்வர்லையுமே லான்ச் ஆகலை. இந்த கோடி எமௌண்ட் பொறுத்த அளவில் அதர் சர்வர் பிரேஸ் சர்வரில் நாளைக்கு லான்ச் பண்ணுற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதனால் பேனர் இன்னைக்கு டுடேனேட் வீடியோவில் போடுறேன், அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக டுடேனேட் அப்டேட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு அடுத்த வீடியோ டுடேனேட் அப்டேட் தான், முடிஞ்ச அளவுக்கு அதுக்கும் ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதர் சர்வரில் நம்மளுக்கு MP40 ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க, அதுவும் நம்மளுக்கு 15 கில்லு மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. நம்ம பிரேசில், நார்த் அமெரிக்கா சில சர்வர்லாம் இதே மாதிரி ஈவெண்ட் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ பார்த்துருப்பீங்க 90 டே, அதாவது 90 நாளைக்கு அந்த ஸ்கேரு லெஜனரி ஸ்கேரு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, ஒரு தரமான அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்ததாக ஒரு செமையான ஈவெண்ட் பார்க்க போகிறோம், கிஃப்ட் மீ ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டு. ஒரு பொருள் நீங்கள் கிஃப்ட் பண்ணிக்கிடலாம், அந்த பொருளை நீங்களே வாங்கிக்கிடலாம். அதுக்கு வந்து ஒரு பொருளை கிஃப்ட் பண்ணுறதுக்கு டைமண்ட் கிடையாது, நீங்கள் வாங்குறதுக்கு டைமண்ட்டு. இந்த ஈவெண்ட்டு நம்ம சர்வருக்குள்ளே ஒரே ஒரு டைம் வந்திருக்கும், ஒரே ஒரு டைம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட்டில் கண்ணில் கூட காமிக்கல கரீனா, என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியல. இந்த ஈவெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான ஒரு சிம்பிள் தான். ஒரு பொருள் நீங்கள் எடுக்கிறீங்க, அதே பொருளை உங்கள் ஃப்ரெண்டுக்கு அவங்களோட ஐடி வாங்கி அவங்களுக்கு அப்படி நீங்கள் கிஃப்டாக சென்ட் பண்ணி விட்டுலாம், வேறு எதுவுமே கிடையாது. இப்போத்துக்கு ஒரு எமௌண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிடுங்க, அந்த ரோஸ் எமௌண்ட் இப்போத்துக்கு நம்ம எடுக்கிறோன்னா 399 டைமண்டு. அதை வந்து கன்ஃபார்ம் கொடுத்த பிறகு கிஃப்ட் மீ ப்ளீஸ்னு கொடுத்துருக்காங்களே, அதை டச் பண்ணினீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு ஐடி கேட்கும், அந்த ஐடி யூஐடியை டைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒன்று உங்களுக்கு ஒன்று, வெறும் 399 டைமண்டு தான்.
ஒரு தரமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி கிஃப்ட் ஈவெண்ட்லாம் நம்ம சர்வர் கொண்டு வந்தால் 100% ஒருத்தா இருக்கும் கைஸ். ஏன்னா கொஞ்சம் ரேரான ஐட்டம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த டிஜே இமோட்டு, ரோஸ் இமோட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த ஈவெண்ட் 100% ஒருத்து நம்ம சர்வருக்கு எப்போ வருதுன்னு தான் தெரியல. ஏன்னா லவர்ஸ் டே முன்னிட்டு எல்லா அதர் சர்வர்லேயுமே இது அப்டேட் ஆகி வந்துகிட்டு இருக்கு. இந்த ஈவெண்ட்டு ஒரே ஒரு சர்வரில் தான் அப்டேட் ஆகிருக்கு. ஆனால் ரோஸ் இமோட்டு 2 சர்வரில் அப்டேட் ஆகிருக்கு. அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்ல முடியும். அதர் சர்வருக்கு நம்ம சர்வருக்கு மைனஸ் பாயிண்ட் தான். சரி ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் 10 பேர்த்துக்கு கிஃப்ட் பண்ணினீங்கன்னா அதில் சைடு சிம்பிள் கொடுத்துருக்காங்க, AWM ஸ்கின்னு. அது நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்களாம். சரி, இந்த ஆப்ஷனை பார்த்துருப்பீங்க. இந்த ஆப்ஷன் தான் அது. உங்கள் ஃப்ரெண்ட் ஐடி மேலே டைப் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்தா போதும், உங்களுக்கும் வந்துடும், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் வந்துடும். ஒரு செமையான அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஈவெண்ட்டு நம்ம சர்வருக்குள்ள ஒரே ஒரு டைம் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் லான்ச் பண்ணால் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லான்ச் பண்ணுவாங்களா என்னென்னு தெரியாது, ஆனால் வந்தால் வேறு லெவலில் இருக்கும். இதுக்கப்புறம் தான் நம்ம வெயிட்டான அப்டேட் பார்க்க போகிறோம். நியூ மெயின்டெனன்ஸ் அப்டேட்டுக்கு அப்புறம் நியூ லோடிங் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இது ஸ்க்ரீன் எல்லாமே சேஞ்ச் பண்ணுறாங்க. லோடிங் ஆகும்போது நம்ம கேமுக்குள்ளே போகும்போது ஒரு ஸ்க்ரீன் வரும்ல, அந்த ஸ்க்ரீன் தான் இது. அப்படியே ஒரு பைக்கில் ஏறுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எமோட்டோ இல்லைனா பைக்கானு எனக்கு இதுவரை தெரில. ஆனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்டில் சொல்லியிருந்தாங்க, ப்ரோ அது எமோட்டு, ப்ரோ எமோட்டு தான் அந்த சிம்பிளை கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. அது 100% உண்மையாக இருக்கலாம். கண்டிப்பாக வந்த உடனே எல்லாமே தெரிஞ்சுக்கிடலாம். சரி ஓகே. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வவுச்சர் எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது எப்போ கொடுக்குறாங்கன்னா 4ஆம் தேதி, அது நாளைக்கு தான் கொடுக்குறாங்க. எப்படியும் நம்மகிட்ட ஒரு 400 MB டவுன்லோடு பண்ண சொல்லுவாங்க. நாளைக்கு எப்படியும் மெயின்டெனன்ஸ் அப்டேட்டு, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு காலையில் ஒரு 8 மணி வரை கேம் விளையாட முடியும். அதுக்கப்புறம் 8 மணிலேருந்து சாயங்காலம் ஒரு 5 மணி வரை கேம் விளையாட முடியாது. அதுக்கெல்லாம் நம்மளோட ஸ்டோரி கேமிங் சேனலில் ஒவ்வொரு வீடியோ பாருங்கள். வரப்போகிற மெயின்டெனன்ஸ் அப்டேட்டு, கோல்டு ட்ரையல், டைமண்ட் ட்ரையல் ஊறுப்பட்டது வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு அடுத்ததை வர கர்ச்சிப் ஈவெண்ட்டு, 100 டைமண்டுக்கு டாப் அப் ஈவெண்ட்டில் விட்டுருக்காங்க. ஒரு தரமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம சர்வருக்கு வரல அப்படிங்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு ஃபீல் வரும், கண்டிப்பாக வரும். ஆனால் இருந்தாலும் அதர் சர்வரில் இப்போதைக்கு இது ட்ரெண்டிங்காக ஓடிட்டுருக்கு. சில சர்வரில் ஈவெண்ட் மூலியமாக கொடுக்குறாங்க, இவங்கள மாதிரி சர்வரில் டாப் அப்பில் கொடுக்குறாங்க. வெறும் 100 டைமண்டு அப்படிங்கும்போது செம கோவம் தான் வரும். ஈவெண்ட் மூலியமாக கொடுத்தா கூட டைமண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இருந்தாலும் பரவாயில்ல. நம்மளுக்கு அடுத்ததை வரப்போகிற மேஜிக் பண்டலை பற்றி பார்த்துடலாம். இந்த ஃபீமேல் பண்டல் தான் விட்டுருக்காங்க. இந்த பண்டல் பொறுத்த அளவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலுமே அந்த மாஸ்க்கு தான். அதில் உள்ள கண்ணு ரெண்டு பார்த்தீங்கன்னா முண்டை கண்ணு மாதிரி இருக்கும். இருந்தாலும் அந்த கண்ணை நோண்டி எடுக்க முடியாதுல, அந்த மாஸ்கோட அட்டாச்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்தளவுக்கு அந்த மாஸ்க் ஒருத்தர் இல்லை, காஸ்ட்யூமும் அந்தளவுக்கு ஒருத்து கிடையாது. ஏன்னா ஏற்கனவே டைம் அண்ட் ட்ரையில் வந்தது, மறுபடியும் மேஜிக் கியூபில் அப்டேட் ஆனது. ஆனால் மறுபடியும் அப்டேட் பண்ண போகிறாங்க. இந்த காஸ்ட்யூம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். காஸ்ட்யூம் அந்தளவுக்கு எனக்கு தோணலை, ஓரளவுக்கு இருக்குது. இருந்தாலும் மேஜிக்குள்ள அப்டேட் பண்ணாலும் நான் எடுக்க மாட்டேன் ப்ரோ அப்படின்னாலும் நீங்கள் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணலாம். சரி ஓகே. இந்த மேப் பார்த்துருப்பீங்க, டீம்மேட் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் நம்ம ரிவ்யூ பண்ணலாமா, அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மேப் பற்றி தெரிஞ்சால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபயரில் டாப் அப் பண்ணுறதுக்கு வின்ஸ் அ கோல்ட் ஆப், ரொம்பவே சூப்பரான அப்ளிகேஷன். அப்ளிகேஷன்லையும் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் டச் பண்ணி டவுன்லோடு பண்ணிக்கிடுங்க. அது மட்டும் கிடையாது, இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் டாப் அப் பண்ணிக்கிடலாம். 100 டைமண்டுக்கு 10 டைமண்டு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது போக நம்மளுக்கு டெய்லியுமே டோர்னமெண்ட் வைக்கிறாங்க. அந்த டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிட்டு 1 கில்லுக்கு 40 ரூபா கொடுப்பாங்க. ஒரு 5-6 கில் போட்டாலே போதும், 200-300 ரூபா சம்பாதிக்கலாம். சம்பாதிக்கிற காசு உங்களுடைய பேடிஎம்ல அப்படியே வித்ரா பண்ணிக்கிடலாம், இல்லைனா இந்த அப்ளிகேஷனில் நீங்களே டாப் அப் பண்ணிக்கிடலாம். ரொம்பவே சிறப்பான அப்ளிகேஷன், அதுவும் நம்மளுக்கு நம்மளோட டோர்னமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அப்ளிகேஷன். அதனால் மறக்காமல் டவுன்லோடு பண்ணிக்கிடுங்க. அது போக இன்றைக்கி டுடே நைட் அப்டேட் இருக்குது. அடுத்த வீடியோ அதுதான், மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.